தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. அதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஜோதிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டுருப்போம், பலவிதமான ஜோதிடங்கள் எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் வந்து நம்ம பண்டித் விஜய் அவர்கள் வந்து பலவிதமான வித்தியாசமான பொருட்களை வச்சே நம்மளுக்கு வந்து ஜோதிடம் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது இல்லையா? அந்த விதத்தில் இன்றைக்கும் வந்து ஒரு புதுவிதமான ஒரு பொருளை வச்சு தான் அவங்க வந்து ஜோதிடம் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. வணக்கம், வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்கம்மா, நல்லா இருக்கிறேங்கம்மா. ஐயா, கடந்த முறை வந்து நான் கேட்டிருந்தேன் என்னோட செல்ஃபோன் நம்பரை வச்சு உங்களால் ஜோதிடம் சொல்ல முடியுமா அப்படின்னு, நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த முறை நான் வந்து என்னுடைய ஒரு ரூபா நோட்டை கொடுக்கறேன், அதை வச்சு உங்களால ஜோதிடம் சொல்ல முடியும். தாராளமா சொல்லலாம். நான் கடந்த இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், ரூபா தாள், ஆதார் கார்டை வச்சு சொல்லலாம், கார் நம்பர் வச்சு சொல்லலாம், மொபைல் நம்பர் வச்சு சொல்லலாம், ரூபா தாள் வச்சு சொல்லலாம், வேணா கொடுக்க சொல்லலாம், பாப்போம். கண்டிப்பா. இப்போ இது வந்து 100 ரூபாய் தாள் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ ஆமாம், நீங்கள் கொடுத்துருக்குற நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாய் தாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, அதாவது சீரியல் ஐன்னு ஒரு லெட்டரும், சி அப்படிங்கிற லெட்டரும், டபுள்யூ அப்படிங்கிற ஒரு லெட்டரும், 5 1 7 1 7 1 இந்த நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூபா தாளில் இருக்கக்கூடிய நம்பர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இதில் சியுடைய ஆதிக்கம் இருக்குது. அதாவது ICW 51 71 71. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சூரியனுடைய ஆதிக்கமும், புதனுடைய ஆதிக்கமும், சுக்கரனுடைய ஆதிக்கமும், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சூரியனுடைய ஆதிக்கம், திரும்பவும் சூரியனுடைய ஆதிக்கம், சுக்கரனுடைய ஆதிக்கம், சூரியனுடைய ஆதிக்கம், திரும்பவும் சுக்கரனுடைய ஆதிக்கம், திரும்பவும் சூரியனுடைய ஆதிக்கம், இதுதான் இப்போ உங்களை சுற்றி எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக உள்ளூர் பதவிகளில், அதாவது கவுன்சிலர், சேர்மன், இந்த பேரூராட்சி தலைவர், உள்ளூர் உள்ளாட்சி தலைவர், கவுன்சிலர், இந்த மாதிரி பதவி வைத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி அரசு சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்க இருப்பாங்க. என்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு இங்கே உங்களுக்கு காட்டுது. என்ஜினியரிங், அதாவது இதில் வந்து என்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு படிக்காத வேலையை செய்யணும. இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான படிப்பு, சிவில் என்ஜினியர் அப்படிங்கிறத இதை சுட்டி காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தடை ஏற்பட்டு எதா படிச்சிங்களா, பிரேக் ஆகி எதா படிச்சிங்களா, பிரேக்னா அரியர் வச்சு படிச்சிங்களா, உங்க வீட்ல கால்நடை வளர்ப்பு அந்த மாதிரி இருந்ததா? இருக்கு, இப்போ இருக்கு. இப்போ இருக்கு கால்நடை வளர்ப்பு, பால் கறக்கிறது, பால் வியாபாரம் பண்றது, அந்த மாதிரி. பக்கத்துல ஏதாவது ஒரு யாதவர் குடும்பம் இருக்காமா? யாதவர், யாதவர்னா கோணார்னு சொல்லுவாங்க. இருக்காங்க, இருக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே. உங்கள் குடும்பத்தில் காதல் திருமணம் பண்ணவங்க இருக்காங்கன்னு சொல்லுது. அது மேபி உங்கள் தாய் தந்தையாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் உறவுகளில் யாராவது இருக்கலாம். இருக்காங்க வீட்டில், மேக்ஸிமம் லவ் மேரேஜ் தான். சமுதாய மாற்ற திருமணம்னு சொல்லுது, வேற கெஸ்ட் வேற கெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆயில் பிஸ்னஸ், கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் பிராண்டி ஒயின் ஷாப், சாராய கடை நடத்தியவங்க, குத்தகைக்கு நடத்தியவர்கள் இருந்தாங்களா? யாரு? அப்பா அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. சரி, குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்லுது, ஊருக்குள்ள சொன்னா தெரியும்னு சொல்லுது. ஆமா, திருநெல்வேலியில கேட்டாலே தெரியும். சரி, இதுல ஏதாவது சங்கர் நகர் இந்த பகுதியில் இருக்கீங்களா? இருக்கிறதே சங்கர் நகர்ல தான். எங்க தாளையூத்து சிவன்பேட்டை அந்த ஏரியா சங்கர் நகர். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரெண்டாம் நபருடைய ஆதிக்கம் இல்ல, ரெண்டுங்கிறது பல்லு, இதில் 9 நம்பர் இல்லை. அப்போ பல்லாவரம் இந்த பகுதியில் இருக்கணும், அதில் பம்மல் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லுது.
ரயில்வே ட்ராக்கு இந்த பகுதியே தான் இருக்கா பக்கத்தில்? ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கும், பல்லாவரத்தில். சரி, நீங்கள் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு கரூர் வைஸ்யா பேங்க் ஏடிஎம் இருக்கா? இருக்காம்மா. நீங்கள் இருக்கிறது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும், அது பெண்கள் ஹாஸ்டலாக இருக்கா? அது அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும். ஏன்னா இதில் ரெண்டாம் நம்பர் இல்லை. ரெண்டாம் நம்பருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் வீடு. ரிசர்வ்ங்கிறது என்ன? பசுமாடு. எது இல்லையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும். அப்போ ரிசர்வ் தான் லேடிஸ் ஹாஸ்டல், ஒரு பியூட்டி பார்லர், ஒரு ஏடிஎம் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். இதில் கரூர் வைஸ்யா பேங்க் ஏடிஎம் இருக்கா? இருக்கு. இல்லை ஏடிஎம்னு சரி, அது கரூர் வைஸ்யா பேங்க் தான் அப்படின்ட்டு எப்படி சொல்றீங்க? அது சூட்சுமோ அது சொல்லலாம், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது ஏற்கனவே நான் நிறைய மாநாடுகளில் பேசியிருக்கேன். அஞ்சுங்கிறது கரு, அஞ்சுங்கிறது குழந்தை. அதில் வந்து புதனோட ஆதிக்கம் இருக்கிறனால புதன் வைசிய கிரகம், அதனால் கரூர் வைஸ்யா பேங்க் ஏடிஎம் இருக்கும். ஏன்னா ரெண்டாம் நம்பர் இதில் இல்லை. எது இல்லையோ அதுதான் பிரச்சனை, எது அதிகமாக இருக்கோ அது அளவு கடந்த பிரச்சனைன்னு சொல்லுது. இங்கே திருமணத்துக்கு ஏதாவது பேசி பிரேக் ஆச்சா உங்களுக்கு? ஆமாம், பேசினாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டீங்க, விருப்பப்பட்டு ஒரு பிரேக் ஆயிருக்குன்னு சொல்லுது. அதனாலதான் திருமணமே வேண்டான்னு சொன்னேன். சரி, அது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ராஜா அந்த மாதிரியான பேர் இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்பதாம் நம்பர் ஆதிக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அசோக், அசோக் குமார், குமார் இப்படி பேர்கள் அங்கே இருக்கும். அப்பா பேர் அசோக் தான். சரி, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் ஆதிக்கம் இங்கே இல்லை. நாலாம் நம்பர் ஆதிக்கம் இல்லாதனால அப்போ இங்கே தாயாருடைய, இங்கே தாயாருக்கு வந்து இங்கே தகப்பனார் இல்லை, தாயாருக்கு மன வாழ்க்கை பாதிப்பு இளம் வயதிலேயே அப்படின்னு சொல்லுது. ஆமாம், சரி, இளம் வயதிலேயே அவங்க மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க, தந்தையை பிரிந்தவர்கள், துருமரணம் நடந்த குடும்பம்னு சொல்லுது. கரெக்டு தான், துருமரணம், ஒன்று விபத்து மரணம் அல்லது மர்டராகி இறத்தல் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதில் எட்டாம் நம்பர் இல்லை, ஒன்பதாம் நம்பர் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கா? அப்போ தந்தைக்கு இருந்துச்சா? மாதிரி தான். சரி, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அம்மாவும் ஏதாவது உள்ளூர் பதவிகளில் நின்று எலெக்ஷனில் நின்று ஏதாவது பிரேக் ஆச்சா? எலெக்ஷனில் கவுன்சில் இருக்க அம்மா நின்னாங்க, நின்று தோற்று போயிட்டாங்களா? ஆமாம், ஒரு ஓட்டு வித்தியாசத்தில், ஒரு ஓட்டு வித்தியாசத்தில். இப்போ கடந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் இல்லை, முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி இப்போ அத்தை நின்னாங்க, நின்று அவங்களும் தோத்துட்டாங்களா? ஆமாம். பொதுச்சேவை செய்த குடும்பம், பொதுச்சேவை செய்து கெட்ட பேர் வாங்கிய குடும்பம்னு சொல்லுது. நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கின குடும்பம்னு சொல்லுது. அதே மாதிரி ஏதாவது லோன் ஏதாவது இருக்காமா? ப்ராப்பர்ட்டி லோனு டாக்குமெண்ட் உள்ள இருக்குன்னு சொல்லுது. ஆமாம், அத்தை வச்சிருக்காங்க. உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே அத்தை அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்களோட. சரி, அதே மாதிரியே பாத்தீங்கன்னா விவசாய பூமி ஏதாவது இருந்துச்சாமா? இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்போ இருக்கு. குத்தகை நிலமா இருக்கா? குத்தகை கொடுத்துருக்கீங்களா? இல்ல, குத்தகை நிலமா இல்லாது. எப்படின்னா அப்பா கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அப்படின்றதுனால ஒவ்வொரு டைமும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் வச்சுப்போம் விவசாயம். இப்ப சொத்தை ஏதாவது பாகம் பிரிக்க போறீங்கன்னு சொல்லுது, பிரிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காமா? தம்பி சண்டை போட்டு சொத்தை பாகம் பிரிச்சு எனக்கு வாங்கி கொடுங்க, நான் எங்கேயா போறேன் அப்படின்னு சொல்லுதாரா? ஆமா தம்பி. சரி தாயி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ளூர் படிப்பு இல்லை, வெளியூர், வெளி மாநிலத்தில் போய் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுது. அப்ராடு வாய்ப்பு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்து பிரேக் ஆகிருக்கும்னு சொல்லுது. நீங்கள் போகலையா? அவங்க வேணாமனாகலா? இல்லை, நான் தான் போகலை. சரி, ஏற்கனவே ஐசிஐசிஐ வங்கியில் அக்கௌண்ட் வச்சு எதாவது பிரேக் ஆச்சா? வேணாம்னு விட்டீங்களா? இதெல்லாம் எப்படி சொல்லீங்கன்னா அக்கௌண்ட் இருந்துச்சு ஐசிஐசிஐ பேங்க்ல. சரி, அதுல வந்து மினிமம் பேலன்ஸே 10 மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுனால நானே வந்து வேண்டாம் அதை மாத்திட்டீங்க. இப்ப புதுசா ஒரு பேங்க்கு போய் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது அப்ளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இப்ப சமீபத்தில் அப்ளை பண்ணி கொடுக்கல, பட் இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இருக்கேன். இதுல இந்தியன் பேங்கோ ஐஓபி பேங்க்ல மோல ஏதாவது அக்கௌண்ட் இருந்துச்சா? இருக்கு, என்கிட்ட இருக்கு. இன்னும் வச்சிருக்கீங்க? இருக்கு. சரி, இது போக ஏதாவது ஆக்சிஸ் பேங்க் ஏதாவது ட்ரை பண்றீங்களா? இல்ல, ஆக்சிஸ் இல்ல, ஏதாச்சும் கரூர் வைஸ்யாவோ ஏதாச்சும் ஒன்று போடலாம் அப்படின்னு. கரூர் வைஸ்யா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது கரூர் வைஸ்யா பேங்கா ஆக்சிஸ் பேங்கா? இல்லை, கரூர் போகலான்ட்டு. கரூர் வைஸ்யா, சரி, இந்த வீக்கில் கண்டிப்பாக கரூர் வைஸ்யா பேங்க். இங்கே நீங்கள் இருக்கிறது பக்கத்தில் இருக்கா? இருக்கு. ஏன்னா அஞ்சாம் நம்பர் வர்றதுனால அது கரூர் வைஸ்யா வங்கின்னு சொல்கிறோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்காவது புவனேஸ்வரி யாருக்காவது பேர் இருக்கா? லக்ஷ்மி புவனேஸ்வரின்னு யாருக்கா பேர் இருக்கா? லக்ஷ்மி இருக்கு. கௌசல்யாங்கிற பேர் யாருக்கு இருக்கு? பெரியமாவோட பொண்ணு. பெரியமாவோட பொண்ணு. சரி, கணேஷ் விக்னேஷ்னு யாருக்கா பேர் இருக்கா? அண்ணா பேர், சொந்த அண்ணா பேர் விக்னேஷ் தான். விக்னேஷ், சரி. இல்ல யாருக்கா முத்து என்ற யாருக்கா பேர் இருந்துச்சா? முத்துலட்சுமி முத்துன்னு யாருக்கா பேர் இருந்துச்சா? பெரியப்பா பேர் முத்தையா. முத்தையா இல்ல முத்துலட்சுமி, முத்து முத்தையா இப்படி பேர்கள்ல யாரா இருந்திருக்கணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ உங்க சமீபத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா மேரேஜுக்கு போயிருக்கணும், உங்க இருக்கக்கூடிய உங்க ரூம்மேட்டு ரெண்டு மூணு பேர் மாறி இருக்கணும், அதுல விருதுநகர் டிஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டவங்க யாராவது வந்திருக்கணும். இருக்கு. நீங்க எப்படி இதெல்லாம் சரியா சொல்றீங்கன்னு தான் எனக்கு தெரியும். ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து துலாம், துலாம் தராசு வீடு, புரியுதா இல்லையா? அப்ப வியாபாரம் செஞ்ச குடும்பம் துலாம் தான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டான
முண்டேன் அஸ்ட்ராலஜியில் துலாம் தான் விருந்தர் மாவட்டம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒன்று சி வருது, இதில் ஐ சி டபிள்யூ வருது. சிங்கிறது மிதனமாக செயல்படும், சீனுடைய ஆதிக்கத்தில் ஆங்கில எழுத்துல நம்பர் 3. அதை நான் மிதனமாக பாவிச்சு சொல்கிறேன். இந்த மிதனத்துக்குள்ளே என்ன நட்சத்திரம் வரும்னா, புனர்பூச நட்சத்திரம் வரும், மிருகசிரிசன் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம், 3 நட்சத்திரம் வரும். அப்போ அந்த 3 நட்சத்திரம் வரனால யாராவது நாய்கடி வாங்கினது உங்கள் வீட்டில் யார், யாராவது நாய் கடிச்சிருக்கா? அதே மாதிரியே நாய்க்கு பேர் கொண்ட ஊர் ராஜபாளையம். ராஜபாளையத்துல யாரா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கணும், யார் வந்தா? ராஜபாளையத்துல வந்திருக்கணும். யாருக்கா? ஸ்ரீ, ஸ்ரீ வித்யா, இந்த மாதிரி ஸ்ரீ, பூஜா, பூஜா ஸ்ரீ, ஜெய்ஸ்ரீ, விஜய்ஸ்ரீன்னு யார் இருக்கா? அந்த பொண்ணு பேரே ஸ்ரீதான், ஜெய்ஸ்ரீ. ஜெய்ஸ்ரீ தான். சரி, இப்போ ஏதாவது ரூம் மாத்தணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகாமல் வேற ஏதாவது மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கா? ஃபேமிலியோட மாறிடலாமா அப்படின்னு இருக்கு. தம்பியை கூப்பிட்டு இருக்கேன், இங்கே வேலைக்கு வாடா அப்படின்னு சொல்லி. அப்போ மாறின இடம் மாதிரி தான் ஆகணும். ஆமாம் ஆமாம். டோட்டலாக அந்த மாதிரி ஏதாவது வாடகைக்கு வீடு பார்க்கலாம். இப்போ வந்தாங்கன்னா பார்க்கலான்ட்டு சொல்லி வருவாங்கன்னு சொல்லுது, வீடு மாற்றி வைக்கன்னு சொல்லுது, வீடு மாறினா கல்யாணம்னு சொல்லுது. வேணுமா வேணாமா? இல்லை வேணாம், கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருக்கிறேன். இப்போ ஏதாவது திருச்செந்தூர் ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? திருச்செந்தூர் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இல்லை போகணும். யாருக்காவது காது குத்து நிகழ்ச்சி யாருக்காவது இருக்கா உங்கள் உறவுகளில், யாராவது குழந்தைகளுக்கு காது குத்துறது திருச்செந்தூரில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ பிறந்திருக்கு பாப்பாக்கு பண்ணணும். இப்போ தான் இப்போ யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கோம். அதுதான் பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கோம். வேறு யாராவது கன்சியூவ் இல்லாமல் இருந்து யாருக்காவது மன வாழ்க்கை யாராவது வேண்டாம்னு போனவங்க யார், கல்யாணம் முடிக்காமல் வாழ்ந்தவங்க யார்? ஒரு அக்கா இருந்தானா, இப்போ கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி, லேட்டாக பண்ணாங்களா இல்லைன்னா? ஆமாம், 32 வயசில் தான் ஆச்சு. சரி, லேட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. அதே மாதிரி பொலிட்டிக்கலில் ஏதாவது கட்சியில் ஏதாவது பதவி வந்துச்சா உங்கள் பெரியம்மாவுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்காது. இப்போ கட்சி பதவி ஏதாவது அத்தைக்கு கட்சி பதவி ஏதாவது கூடுதலாக ஒரு செயலாளர் பதவியோ அந்த மாதிரி பதவியோ எல்லாம் வந்துச்சா? ஆமாம், இப்போ தான் வந்தது. சரி, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங்கோ அதுலனா அந்த பங்குச்சந்தை சம்மந்தமான விஷயம் பேசுகிறதோ, பங்குச்சந்தை சம்மந்தமான மீட்டிங் அட்டன் பண்ணுறதோ, ஆன்மீக சொற்பொழிவு சம்பந்தமான விஷயங்கள் பண்றதோ அதுக்கான முயற்சி இப்ப இருக்கா? ரெண்டுமே ஷோவா பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, பங்கு சந்தை சம்பந்தமா, பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கை பத்தி? ஆமா, ஷேர் மார்க்கெட் ஷோ தான் பண்ணி. அது ஒரு பிராண்டடான ஒரு சேனல்ல நான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, பிராண்டடா, பொதுஜன தொடர்பு பெயர் கொண்ட சேனலா? ஆமா. என்ன என்னது சேனல் பேரே? மக்கள் தான், மக்கள். ஏழாம் இடம் தான் பொதுஜனங்கள். இதுல ஏழாம் நம்பர் அதிகமாக இருக்கு, அஞ்சா நம்பர் இருக்கு. அஞ்சு சூரியனுடைய வீடு. சூரியன் வந்து பிராண்டட், சூரியன் தான் பிராண்டட், சூரியன் தான் ஒரு அரசியல் தலைவர். இதில் ஏழாம் நம்பர் அதிகமாக இருக்கா? ஏழு தான் பொது சேவை செய்தல். இந்த மாதிரி அது மாதிரி சொல்லலாம். ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. பக்கத்துலேயே வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸோ ஏதாவது பக்கத்தில் இருக்கா நீங்கள் இருக்கிறது பக்கத்தில்? இல்லை, நாங்கள் விசாரிக்கல. சரி, இந்த இடம் ஒரு மேடு பள்ளமான ஏரியாவா நீங்க இருக்கிற இடம்? ஒரு மேடு பள்ளம், மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கா? சரி, இதுல ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பிரிஞ்சு போகணுமா? அந்த ரோடு ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பிரிஞ்சு போற மாதிரி இருக்கா? ஜிஎஸ்டி ரோடுனா ஜிஎஸ்டி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாலையிலிருந்து பிரிஞ்சு போற மாதிரி இருக்கான்னு கேட்டேன். சென்னையில ஜிஎஸ்டி சாலைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி சென்னையில அந்த மாதிரி ஏரியா இருக்கு. எனக்கு தெரியல அதை பத்தி. சரி, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் இந்த இருக்கக்கூடிய நம்பர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கும். ஆமாம். சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, அதே மாதிரி தலைமுடியை கட் பண்ணியிருப்பீங்க, ரெகுலராக போகிற பியூட்டி பார்லரை மாதிரி வேறு பியூட்டி பார்லர்லேயும் முடியை ஹேர் கட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த அணிகலன்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அலங்கார பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுது. உண்டா இல்லையா? அலங்கார பொருட்கள், காஸ்மெட்டிக் சம்பந்தமானதை ஆர்டர் போட்டீங்களா? கப்பன் சாசர்ல யாருக்காவது புகைப்படம் வச்சது மாதிரி வீட்டுல வச்சிருக்கீங்களா? யாருக்காவது இருக்கா? இப்ப இருக்கக்கூடிய வீட்டுல இல்ல, வீட்டுல அங்க இருக்கா தாயி? அதான் கேள்வி. கப்புல உங்க போட்டோவோ இல்ல வீட்டுல யாராவது போட்டோவோ உங்க வீட்டுல இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. இருக்கு, இருக்கு, இருக்கு. உங்க அண்ணாவுக்கு இருக்கு. சரி, வேற யாருக்கா? பிரியா லக்ஷ்மின்னு யாருக்கா பேர் இருக்கா? இல்ல அஜய், விஜய், முரளி, கார்த்திக் அப்படி இல்ல, அந்த பேர் பேர்ல யாருக்கா? விஜய் யாரு? உங்க தம்பியா? பிரியா எங்க அண்ணி. சரி, விஜய் என் தம்பி. உங்க தம்பி. சரி, இப்ப அவருக்கு ஏதாவது வேலை வாய்ப்புக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அரசு தேர்வு எழுதி பிரேக் ஆச்சா உங்களுக்கு? பாதுகாப்பு சம்பந்தமான துறை, சீருடை சம்பந்தமான பணிக்கு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆச்சா? எக்ஸாம்ல போச்சா?
போலீஸ் எக்ஸாம் நானே எழுதினேன், தம்பியும் எழுதினான். அது சீருடை பண்ணி தான? ஆமா ஆமா. அது இதெல்லாம் போச்சா? எக்ஸாம்ல போச்சா? ஆமா. இல்ல மெடிக்கல்ல போச்சா அவங்க தம்பிக்கு? தம்பிக்கு? ஆமா, தம்பிக்கு மெடிக்கல்ல போச்சு, எனக்கு எக்ஸாம்லயே போயிடுச்சு. உங்களுக்கு எக்ஸாம்ல போச்சு. ஏன்னா சூரியன் தான் அஞ்சாம் இடங்கிறது சூரியனுடைய வீடு, சூரியன் தான் மருத்துவம். ஒன்னு மெடிக்கல்ல போகணும், அப்படி இல்லைன்னா எக்ஸாமில் தேர்வு எழுதுறதுக்காக போகணும். இப்போ ஏதோ அரசு சார்ந்து தேர்வு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஏதாவது இன்டர்வியூ, அதாவது ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனிக்கு ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை கூப்பிட்டாங்க, பட் நான் போகலை. சரி, இப்போ வேறு ஏதாவது ஆபரணம் ஏதாவது கொண்டு போய் பேங்கில் ஏதாவது கொண்டு போய் வச்சுக்கலாம். ஜுவல்ஸோ ஏதாவது வச்சுக்கலாம். வீட்டில் அத்தை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். நீங்க ஏதாவது மிஸ் பண்ணீங்களா வச்சுக்கலாம். நான் வைக்கல. நான் சரி, வேற ஏதாவது ஆடம்பர பொருளான எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருள், லேப்டாப்பு, டேப்பு, ஃபோனு மாத்துனீங்களா? நம்பர் மாத்துனீங்களா? ஃபோனு டிஸ்பிளே உடஞ்சி மாத்தினேன். டிஸ்பிளே உடஞ்சி மாத்துனீங்க. வேற நம்பர் ஏதாவது மாத்துனீங்களா? ஏதாவது ஜியோ யூஸ் பண்றீங்களா? இல்ல, ஜியோ யூஸ் பண்ணல. சரி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்என்எல் இருக்கா? ஆமா, ஒரு ஏழு வருஷமா பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சூரியன் தான் ஜி. சூரியனை பார்த்து நமஸ்கரிக்கிறோமா? சரி, சூரியன் தான் அரசாங்கம். ஸோ அந்த ரெண்டு நம்பரை தவிர வேறு எதுவும் இருக்காது. அதுக்கு முன்னாடி ஓடோ ஃபோன் ஏதாவது வச்சு விட்டுட்டீங்களா? அம்மா வச்சிருந்தாங்க. வச்சிருந்தாங்க, இப்போ இல்லையா? இல்லை, இப்போ இல்லை. சரி, ஓடோ ஃபோனில் வந்து ஏன் அதை மாற்றினாங்க? அவங்களுக்கு ப்ராப்பர் நெட்ஒர்க் இல்லை அப்படின்றதுனால மாற்றி. நாய் வளர்த்தீங்களா வீட்டில்? ஆமாம், வளர்த்துட்டு தான் இருக்கோம். வீட்டில் ஃபிஷ் டேங்க் உங்கள் வீட்டில் இருக்கா? இருந்துச்சு, ஆனால் யாஷ் இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இல்லை. சாப்பிட்டா அடிக்கடி ஃபுட் பாய்சன் உங்களுக்கு வருமா? எனக்கு அதுதான் சொல்லுது, கேஸ்ட்ரிக் வருமா, ஃபுட் பாய்சன் ஆகுமா? இப்போ ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சமீபத்தில் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ள டிசென்ட்ரி ஆகி எனக்கு ஒத்துக்கறலன்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், பட் அது டோட்டல் பாடிக்குமே சேர்த்து எடுத்துட்டு இருக்கேன். டோட்டலாவே அதான் நேச்சுரல் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நட்ஸ் சாப்பிட்றது, சிறுதானியங்களை சாப்பிட்றது, பாரம்பரிய உணவு அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா? ஏற்கனவே ஆள் சினிமா தான் இருக்கீங்க, திரும்பி ஏதாவது ஒரு நடைப்பயிற்சியோ சைக்கிளிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணுதீங்களா? ஜிம் போயிட்டு தான் இருக்கு. ஜிம்மு போயிட்டு தான் இருக்கீங்க. போகிற ஜிம்மை மாற்றி போறீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போனேன், இப்போ வேற இடத்துல போனேன். காசு கூட கேட்காங்க, வேற எதுக்கும் போகணும்னு சொல்லி மாத்தினீங்களா? இல்லை அந்த ஃபிட்னஸ் கருவிகள் சரியில்லைன்னு சொல்லி மாற்றி போறீங்களா? இல்லை, வீடு மாறிட்டேன். அப்படி மாறிட்டேன். வீடு மாறிட்டீங்க. ஹேரை போய் கட் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆமா, இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் சொல்லலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வழக்கமாக போகிற கோயிலை விட்டு வேற கோயில் போயிட்டு இருக்கீங்களா? காட்டுது. ரெகுலராக வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கடவுளை வந்து எப்படி கும்பிட்றதுன்னா, போகிற போக்கில் ஆ வரேன் அப்படின்ட்டு போகிறது. அது மாதிரி போகிற கோயிலை இப்போ மாற்றி கும்பிட்றீங்களான்னு கேட்குறேன். ஆமாம். ஒரு புற்று உள்ள அம்மன் ஏதாவது பக்கத்தில் இருக்காங்களா? ஒரு அம்மன் ஏதாவது புற்று உள்ள அம்மனோ இல்லை சர்ப்பம் தரித்த அம்மன் ஏதாவது இருக்காங்களா? கோவில் அங்கே இருக்கு, ஆனால் நான் போனதில்லை போகிறேக்கு. சரி, சர்ப்ப வழிபாடு ஏதாவது பண்ணுதீங்களா? இப்போ நாகர் வழிபாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலை மாற்றி போகிறீங்க சொல்லுங்கள். இல்லைன்னா ஆன்மீக சம்மந்தமான புக்ஸை எடுத்து நிறையா ரெஃபர் பண்ணணும், கோயிலை மாற்றி போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லுது. அப்படிதான் நான் இப்போ போகிற வழியில் எங்கேயாச்சும் கோவில் இருந்துச்சு, ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் அந்த கோயிலில் போய் கும்பிட்டுட்டு தான். இல்லை, ரெகுலராக போகிறது கோயில் வழிபாடு. ரெகுலராக போகிறது போகிற கோயிலை விட்டுட்டு மாற்றி போகிறது. அதுதான், வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அது மாற்றி இப்போ வந்து கோடம்பாக்கம்ல இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அதுதான் கேட்குறீங்க, எனக்காக சொல்ல வேண்டாம் தாயி, நாங்கள் உள்ள கேட்கு. இல்லை இல்லை, அதுதான். சரி, இதில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினது யார்? வீட்டில் எங்கள் அப்பாவோட அம்மாவும் மாறிட்டாங்க. சரி, அப்பாவோட அக்காவை கிறிஸ்டியனுக்கு தான் கல்யாணம். யாருக்காவது ஆரோக்கியம்னு யாருக்காவது பேர் இருக்கா? ஆரோக்கியம் மேரி அந்த மாதிரி, ஆரோக்கியம் மேரி அந்த மாதிரி பேர் இல்ல. அம்ப்ரோஸ் ஆண்டனி அப்படின்னு தான் இருக்கு. ஆண்டனி வரும், ஆரோக்கியம்னு யாருக்கா பேர் இருக்கான்னு யோசிங்க. யாருக்கா ஆரோக்கியம் மேரி, ஆரோக்கியம் இந்த மாதிரி பேர்கள் வரும். அதே மாதிரியே இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போய் ஏதாவது புடவை எடுத்ததோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட போய் ஏதாவது பண்ணிக்கலாம். புடவை சுடிதார் வாங்கினேன், புடவை ஆர்டர் பண்ணினேன். இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரைட், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணிக்கலாம் ஆர்டர். ஆமாம் ஆமாம், பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரியே திருவண்ணாமலை ஏதோ போகிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தது வேறு, இந்த தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லுது, வேறு மாநிலம்னு சொல்லுது. இது இந்த கொல்லம் பகுதியில் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுது. அது நிறையா பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய கல்லூரி, பெண்கள் பேரில் இருக்கக்கூடிய கல்லூரியா? ஆமாம், எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க. சரிம்மா, அதில் ஏதாவது அரியர் இருந்துச்சாம்மா? ரெண்டாவது கல்லூரியில் கால்குலேஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? கால்குலேட்டரில் பிட் அடிச்சு தான் மாட்டிக்கிட்டேன்.
கால்குலேஷனோ கால்குலேட்டரோ ஏதோ பிரச்சனை காட்டுது. ஆமா அதுதான் பிரச்சனை. அரியர் ஒரு செம்ம ஃபுல்லா அரியர் வந்துருச்சு. அடுத்ததுல கிளியர் பண்ணிட்டீங்க. திருப்பி ரெண்டாவது கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் பண்ணி. ஆமா ஆமா கிளியர் பண்ணிட்டீங்க. கால்குலேஷன்ல பிரச்சனையாய் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுது. ஆமா அதே மாதிரியே நிறைய வேலைகள் மாறி இருக்கீங்கன்னு சொல்லுது. எத்தனை ஜாப் மாறினீங்க இது வரைக்கும்? இல்ல நான் சேனல்ஸ் தான் மாறி இருக்கேன். ஆனா ஒரே இது இல்ல, அது சேனல் நிறைய மாறிட்டீங்க. இல்ல ஒரே சேனல்ல பிராண்டடா இல்ல. இல்ல இல்ல சரி. இதில் முதல்ல ஏதாவது ஐடி வந்து அது ஏதாவது ஒரு பெங்களூரோ இந்த பகுதி ஏதாவது வந்துச்சா ஜாப்பு ஐடிக்கு? இல்லை சென்னைக்கே வந்துச்சா? இல்லை பெங்களூர் போகலான்ட்டு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சென்னையிலே ட்ரை பண்ணி ஃப்ரெண்டுக்கு கிடைக்கல, அதனால நானும் போகல. சரி, உங்கள் ஃபேமிலியில் வேறு யாராவது கர்நாடகா பெங்களூரில் யார் இருக்கா? உங்கள் உறவுகளில் பெங்களூரில் யார் இருக்கா? பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சு யாரும் யாருக்குமே இல்லை. சுந்தரின்னு யாருக்காவது பேர் இருக்கா? சுந்தரி ஒரு ஆச்சாரமான பிராமின் குடும்பம் இருக்கா பக்கத்துல? இருக்கு. வீட்டுக்கு ஏத்தாப்லே பிராமின் தான். வீட்டுக்கு ஏத்தாப்லே ஏத்தாப்லே பிராமின் தான். அங்க ஏதாவது வளைகாப்பு வரும்னு சொல்லுது. அங்க யாராவது கன்சீவ் இருக்காங்களான்னு யோசிங்க. இந்த ஃபிளாட்ல பார்த்தா தெரியும். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த நம்பர் உங்களை விடாது. எங்க போனாலும் நம்பர் ஒன்னா வரணும். எதுல போனாலும் நம்பர் ஒன்னா வரணும். எதுல போனாலும் நம்பர் வரணும். நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஐடியா கலைத்துறை அதிகமா இருக்கும். ஏதாவது ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல ஏதாவது கூப்பிட்டாங்களா? இல்ல ஸ்கிரிப்ட் சம்பந்தமா ஏதாவது புதுசா ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது சீரியல் தொடர்புல? சரி, நெகட்டிவ் கேரக்டர் வந்துச்சா? நெகட்டிவ் தான் வருது. நெகட்டிவ் கேரக்டர் தான் வருது. விஷன்ல பாதிப்பு வரும்னு சொல்லுது. கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லுது. ஆமாம் சரி. இப்போ நல்லா வருமானம் வந்துகிட்டு இருக்கும், நல்லா வளர்ச்சி அடையும், டெவலப் ஆகும். ஆனால் இதில் கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆகும்னு சொல்லுதே. இப்போதைக்கு வேண்டாம், அதை தள்ளி போடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அப்போ இது தள்ளி போடுறதுக்குலாம் பரியா இல்லை. ரூபாத்தால் வேற ஏதாவது வச்சா வேற பலன் தான் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வேண்டிக்கோங்க. சீக்கிரம் ஒரு பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் முடிக்கிறது நல்ல ஒரு செக்யூரான லைஃபு. மீடியா கலைத்துறை சார்ந்தே உங்கள் துறை சார்ந்தே விரும்புறீங்களா? மாப்பிள்ளையா? லவ் பண்ணல, பட் மீடியா சம்பந்தமா இருந்தாங்கனா எனக்கு ஓகே தான். லவ் பண்ணி பிரேக் ஆச்சான்னு கேட்டேன்ல. ஆமா. சரி, அது ஃப்ரெண்ட் மூலமா வந்ததா? ஃப்ரெண்டா வந்ததா? ஒரு ஒரு ஷூட் அப்ரோச்சா தான் வந்தது. ஷூட்டிங் போன இடத்துல இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமா வந்ததா நட்புன்னு கேக்குறேன். இல்ல ஃப்ரெண்டுக்கு தூது போகி வந்துச்சா? இல்ல 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 இல்ல, அவங்க வந்து என்ன ஒரு ஷூட்க்கு அப்ரோச் பண்ணிருந்தாங்க. ஓகே ஓகே. சரி சரி சரி. பிஆர்ஓ மாதிரி இருந்தாங்களா? இல்ல அவங்க தான் மெயின் இயக்குனரே அவங்க தான். இப்போ ஏதாவது ஸ்டோன் உள்ள ரிங் ஏதாவது வாங்கினீங்களாம்மா? ஏதாவது ராசிக்கல் மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை வாங்கலான்னு ஐடியா இருக்கு. ஆனால் ஸ்டோன் ரிங் வாங்கினாலே ஸ்டோனில் தான் வாங்குவேன் நான். சரி, ஏதாவது ஆபரணம் ஏதாவது மிஸ் ஆச்சாம்மா இப்போ சமீபத்தில்? அதான் ரிங் நிறைய வச்சிருப்பேன். நிறைய வச்சிருக்கீங்க. சரி, ரெண்டாவது இப்போ ஏதாவது ஒரு படிக்கணுங்கிற எண்ணம் ஓடிட்டு இருக்காம்மா? நியூஸ் ரீடு ஆகணும், ரீடர் ஆகணும் அப்படிங்கிற என்ன இருக்கா? அதுக்காக நான் புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தமிழ் ரீட் பண்ணுறதுக்கே வராது. சரி, தமிழ் நல்ல பழக்க பழக்கம் உங்களுக்கு தமிழ் வந்துடும். இப்போ நிறையா தமிழ் பேசுகிறதுக்கான தமிழ் இலக்கணங்கள், தமிழ் சார்ந்த புக்குகளை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, இதில் சுந்தரகாண்டம் அல்லது இந்த மாதிரி ஆன்மீக புக்கு ஏதாவது எடுத்து படிச்சிக்கலாம்? இருக்கு, கர்ணன் இருக்கு, அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் பாரம்பரியம். சுந்தரகாண்டம் ஏதாவது ராமாயணத்துல ஒரு பகுதி ராமாயணம் இருக்குறாங்க. சரி, சாய்பாபாவை வழிபட்டது யார்? சாய்பாபாவை இல்ல நீங்க போயிட்டு இருந்தீங்களா? நான் போன ஸ்ரீரெடி போயிருக்கேன், பட் இப்ப போலான்னு ஒரு பிளான் இருக்கு திரும்பவும். ஏதாவது சாய்பாபா படம் ஏதாவது கிஃப்ட் வந்துச்சா? ஆமா இருக்கு வீட்டுல. கிஃப்ட் வந்துச்சான்னு கேட்டேன். இப்ப அதான் ஒருத்தங்க ஸ்டாச்சுவே கொடுத்தாங்க. சரி, வெள்ளியில ஏதாவது மகாலட்சுமி படம் ஏதாவது வச்சிருக்கீங்களா வீட்டில்? வெள்ளியில இல்ல, ஆக்சுவலா நான் ஒரு ஷோ பண்றப்போ கோல்டுல மயில் அது டான்ஜூஸ் பெயிண்டிங்னு சொல்வாங்கல்ல, வெள்ளியில கோல்டுல இருக்கா? கோல்டுல இருக்கு. சரி, கோல்டு இருக்கு. சரி, டெடி பேர் ஏதாவது வந்துச்சா உங்களுக்கு? ஆமா, இப்போ என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட் கொடுத்தா டெடி பேர் வந்துச்சா? ஆமா ஆமா. சரி, ரெண்டு வந்துச்சா? ரெண்டு டெடி பேர் இல்ல, ஒன்னு தான் வந்துச்சு. சரி,
சரி, நெய் சாப்பிட்றதை நிறுத்திட்டீங்களா? குருவாயூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது காணிக்கையோ ஏதாவது வச்சிருப்பாங்க, அல்லது துலாபாரம் கொடுக்கணும் ஏதாவது வேண்டியிருக்கலாம். ரெண்டு மூணு தடவை ப்ரோக்ராம் போட்டு பிரேக் ஆச்சா குருவாயூர் போறதுக்கு? எங்க அம்மா வந்து நான் காலேஜ் படிக்கும் பொழுதுல இருந்து குருவாயூர் போயிட்டு வந்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளால படிச்சதால. சரி, ஆனா இப்போ வரைக்கும் போகல. நான் கண்டிப்பா ஒரு தடவை போகணும் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த குன்னிமுத்து வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குன்னிமுத்துன்னா அந்த அந்த குருவாயூர்ல கோயில்ல கோயில்ல இருக்கும் அந்த அந்த அதை எடுத்து வரணும்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. எப்ப நீங்க குருவாயூர் போறீங்களோ அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு இந்த பிரசன்னம் சொல்லுது. இது பிரசன்னம். ஏன்னா ஏழாம் நம்பருங்கிறது துலாம் வீடு. துலாம் வீடுங்கிறது காற்று வீடு. காற்று வீடுங்கிறது வந்து அதில் வந்து குருவோட நட்சத்திரம் அங்கே இருக்குது. துலாம் வீட்டில் குருவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வரும். அது வாயு வீடாக இருக்கிறனால, அது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமாக இருக்கிறனால, குரு வாயூர் அப்பன் அவரை எப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுதீங்களோ அதுலேருந்து மிகப்பெரிய மாற்றம். இது வரைக்கும் போனது இல்லையா தாயி? இல்லை, போகலாம். அம்மா போக சொல்லியிருக்காங்க. போயிட்டு வாங்க தாயி. கண்டிப்பாக எங்கள் அப்பா கூப்பிட்றாரு குருவாயூர்லேருந்து போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். ஏற்கனவே சொத்துக்கள்லாம் இருக்கு. அந்த சொத்துக்களே பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லுது. இருக்கா? இது வழக்கு நடந்த சொத்து இருக்கா தாயி? உயில் சொத்தா தாயி? அது அது உயில் சொத்தா? உயில் சொத்து. உயில் சொத்துனா இறந்தவங்க பேர்ல இருக்கிற சொத்து. தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் பேர்ல இருக்கவங்க சொத்து. ஒன்னு உயில் சொத்து, அல்லது இறந்தவங்க பேர்ல இருக்கக்கூடிய சொத்து. இப்ப அது பாகம் பிரியும்னு சொல்லுது. புரியுதுங்களா? குருவாயூரும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மா பாகம்பிரியாள் அம்மாவையும் பார்த்துட்டு வாங்க. சொத்து பிரச்சனையும் தீர்வாகும். குருவாயூரப்பன் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுப்பார் அப்படின்னு இந்த பிரசன்னம் சொல்கிறது. கண்டிப்பாக இதை வச்சு சொல்லிகிட்டே போகலாம். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சரி, இதாங்க நீங்க சொல்லும் சொல்றத கேட்கும் பொழுதுலாம் எனக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என்ன பத்தி நிறைய விஷயம் நீங்க வந்து சொல்லலாம். இது ஒன்றும் இல்லை, நிறைய விஷயம் சொல்லலாம். டேரக்ட் கார்டை வச்சு சொல்லலாம், ஆதார் கார்டு நம்பரை சொல்லலாம். இது மாறிக்கிட்டே இருக்கும். இது பிரசன்னம். ஆதார் கார்டுங்கிறது நிலையானது. அவங்க லைஃப்பில் என்னென்ன எரர் இருக்குங்கிற வரைக்கும் சொல்லலாம். அதுக்கு பரிகாரமும் அதிலேயே சொல்லலாம். ஆதார் கார்டு நிலையானது, அதில் பரிகாரம் சொல்லலாம். இதுக்கு பரிகாரம் கிடையாது. இதில் பிரசன்னத்தில் இதுதான் வரும். இப்போ இங்கே போவாங்க, இங்கே என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரியே இப்போ ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு. இருக்கா? இது எல்லாமே டிரான்சிட் பிளானட்டை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் தாளில் இருக்க நம்பர்ஸையும் நிகழ்கால கிரகங்களையும் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். இது பயிற்சி பண்ண பண்ண வரும். இது பண்ண பண்ண கண்டிப்பாக வரும். இது பெரிய விஷயம் இல்லை. சரிங்கம்மா, கண்டிப்பாக உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க, நானுமே வந்து ஒரு டவுட்டில் தான் வந்து ஐயா கிட்ட ஒரு ரூபா நோட்டை வச்சு எனக்கான நீங்கள் வந்து பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு சொன்னால், ஆனால் வந்து அவங்க சொன்னதில் முக்கால்வாசி என்ன முழுமையாகவே வந்து அவங்க சரியாக தான் சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்குமே, ஏன்னா என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, என் வீட்டில் யார் யார் இருக்கா, நான் ஹேர் கட் பண்ணனா அப்படின்றத முதற்கொண்டு வந்து ஐயா அவ்வளோ அருமையாக சொன்னாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.